ஹலோ, வெல்கம் டு காகா பிரியாணி. பரபரப்பான மாஸ்டர் படம் பேச்சு. நீங்க ரவுடி சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆயாவுக்கோ திருச்சி சாதனாவுக்கும் நடந்த ரண்ண கொடூரமான வாய் சண்டைங்க, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல செம்ம ஜாலியக்கமாய பார்க்க போறோங்க. வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சுப்புலட்சுமியை கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி தாங்க மாஸ்டர் படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி திரும்ப தெரிஞ்சது, ப்ளூ சட்டை மாறுறது டஃப் கொடுப்பாங்க பொண்ணுக்கு, அந்த மாதிரி ரிவ்யூங்க. ஆக்சுவலி இந்த ஆயா கூட சரிங்க, ஒரு வீடியோல 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு, அவங்க தான் வேர்ல்டு வைடு ட்ரெண்டிங்கா அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு யாரெல்லாம் கொலகண்டா நீங்க சொல்லி மறக்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ஆயா சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் பாக்குறப்ப நம்ம ஆசிபாய் கடையில ஆட்டுக்கால் சூப் குடிச்சிருந்தாங்க, குபின்னு பொறுக்க ஏறிட்டு சிரிப்பு தாங்க முடியல, அந்த அளவுக்கு படு லோக்கலான ஒரு காமெடி பீஸுங்க இது. சரி விடுங்க, 50 லட்சம் பாலோபார், அந்த 50 லட்சம் பாலோபாரை ஒரு ஜோக்குக்காக வச்சுக்கலாம் சரிங்களா. சரி, ஆயாக்கு 50 லட்சம் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் அந்த 50 லட்சம் ஃபாலோவர்ஸில் 49,99,999 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயாவை களி ஊட்டுறதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, கமெண்டில் களி களி ஊட்டுறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க சொல்லி ஓப்பனாகவே தெரியுதுங்க. ஸோ இது உண்மையா இல்லை நான் சொன்னது பொய்யான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த பொம்பளையாக சொல்ல போனால், நான் ஒரு வேர்ல்டு பியூட்டி வேர்ல்டு செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சித்து பொம்மை பிடிச்சிருக்கு போல இருக்குங்க, அதுதான் நல்லா நமக்கே தெரியுது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து மாஸ்டர் படம் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க, டிக்கெட் கிடைக்காம படத்தை பார்த்துருவாங்க, அதை ரிவ்யூ பண்ணுறாங்க ஓகேங்களா. அந்த ரிவ்யூ படத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, அவங்களே வயத்தை வந்து சொல்கிறாங்க அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்காக 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தரமான வீடியோஸ் ஒன்று கொடுக்கணும்ல ஓகேங்களா. அதுவும் ஒரு பெரிய படம், நம்ம தலை தளபதியோட படம்னா ரிவ்யூ பண்ணும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணணும் நல்லா வச்சு செஞ்சிருவானுங்க. ஸோ இது என்ன பண்ணுறது, அந்த பொம்பளை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் கிடையாது, அது மூலமாக ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பண்ணி தான் அந்த வீடியோலாம் பண்ணுது, அது ஒரு வேற விஷயம். சரி, நம்ம மெயின் டாபிக்லேயே போயிடலாம். ஆக்சுவலி இந்த ஆயா பேசும்போது எனக்கு எங்கள் ஏரில் ஒருத்தர் இருப்பாங்க, அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தத்யகுமார் ஓகேங்களா. அவன் எனி டைம் கேடிவி போயிட்டுவாங்க, கேடிவியில் அந்த கால படம் போட கூட சரிங்க வெறிக்க வெறிக்க பார்ப்பான், சென்டிமெண்ட் காய்ச்சல் வந்தால் கூட சரிங்க தார தரையா கண்ணீர் ஊத்துங்க, அவங்ககிட்ட போய் கேட்போம் என்ன படம் பார்த்தியாரு, அவன் பார்த்த என்ன புரிஞ்சு சொல்லி கேட்டால் பக்க பக்கன்னு சிரிப்பான். எனக்கு அவனோ நாக்கு தான் வந்தது இந்த ஆயா பேசும் போதெல்லாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்புலட்சுமி ஆயா மீடியாவில் இருக்காங்களாம், அது ஒரு ரீலு, சரி இருக்கட்டும் விடுங்க, அது ஒரு பித்தல். அதாவது ஒரு படம், அதுவும் தளபதியோட படங்க, தளபதியோட படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன்னா ஸோ அட்லீஸ்ட் ஒரு படத்தோட டேரக்டர் பேர் அதாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல, கிடையாது. அதாவது ஒரு வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை எழுப்பி நின்று கேள்வி கேட்பார், நம்ம நாட்டின் தேச தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவானா, பக்கத்தில் பையன்கிட்ட மச்சா மச்சா யார் மச்சா சொல்லையா, மோகன்லால் கலசம் காந்தி, அதோட பேரை அவன் வந்து அதை படித்து அதை வந்து திருப்பி சொல்லக்கூட முடியாமல் மோகன்லால் சார் அப்படின்னு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவார், வாத்தியார் அடிப்பார். அந்த மாதிரி இருக்குங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தத்யகுமார் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏங்க அந்த படத்துல டாக்டர் யாருங்க, லோகேஷ் கனகராஜ், லோகநாதன் லோகநாதன், எனக்கு சிரிப்பே தாங்க முடியல அப்பா. அதாவது இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி தாங்க நமக்கே தெரியுது, ஏன்னா இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா, அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பொறுப்புகள்லாம் இருக்குது, ஒரு மீடியாவுக்குள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு யூடியூப் சேனல் ஒரு மிகப்பெரிய மீடியா தான், அந்த இடத்துல ஒரு சபை நாகரிகம் தெரியல ஓகேங்களா. ஒரு படம் ஒரு ரிவ்யூ பண்ண போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தோட ஹிண்ட்டு என்ன, படம் வந்து மனம் என்னை பொறுத்தவரைக்கும் மாஸ்டர் திரைப்படம் சூப்பரான படங்க, அருமையான கதை ஓகேங்களா. அதாவது சிறுவதீர்த்த பள்ளிக்கு போன மாணவர்களோட அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஸ்கிரிப்ட் கூட அவங்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி கதை அருமையான கதை, இதை பார்த்து சில பசங்க திருந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியாக பார்த்தா லூசு மாதிரி கிளைமேக்ஸ் காட்சிக்கு போயிடுச்சு. அதாவது மீடியாவில் இருக்கிறவங்களோட பேச்சு அங்கே இதை நான் கேட்குறேன், அதாவது கிளைமேக்ஸ் இப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமான்னு சொல்கிறத விட பேசாம அதை செஞ்சு காட்டிருக்கலாம்ல, ஏன் ஷூட்டிங் பாட்டுக்கு போக வேண்டியது தானே, போயிட்டு அந்த படத்தை டாக்டர் லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டு இப்படி மாத்துங்க இப்படி மாத்துங்க சொல்ல வேண்டியது தலைமையிலே கொட்டி அமைச்சிருப்பாங்க வீட்டுக்கு. நான் அதாவது வீடியோல கொஞ்சம் டீசென்ட்டா பேசுறேங்க, ஆனா இந்த பொம்பளை பேசின வீடியோக்களை போய் பார்த்தா 100க்கு 99 பேர் கழுவி ஊத்தி இருக்காங்க. அதுல ஒரு நண்பர் என்ன கேக்குறாருன்னா, நீ விஜய் பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, எங்க தளபதி பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது சொல்லிட்டு கராரா சொல்றாப்புல. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னக்கா நீ ஃபுல்லா சிரிப்பு தாங்க தாங்க முடியல, நான் அப்பயே வீடியோ போட்டிருப்பேன் போட முடியல. இந்த சைக்கிள் கப்பல தாங்க திருச்சி சாதனை அதனடியே வீடியோ போடுறாங்க, சுப்புலட்சுமி டார் டாரா கிளிக்கிறாங்க, அடியே சுப்புலட்சுமி நீ எப்படி எங்க தளபதி விஜய் சார நீ பேசலாம், அந்த அருகதையும் உனக்கு கிடையாது, இதுல வேற நீ மீடியா வேற இருக்கியா கிழிச்சு
கக்கூஸ் கலர்றது கூட நீ லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லி கிளிக்கலாம் கேட்கறாங்க. அதுவும் இல்லாம கிளைமேக்ஸ் அப்படி மட்டும் இப்படி மாட்டாங்களே நேரம் போய் அங்க போய் சொல்ல வேண்டியதானே சொல்லி கிளிக்கலன்னு கிளிக்கிறாங்க. அந்த வீடியோல பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா செம்மையா அப்படியே ஃபயரா இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோக்கு தரமான ரீப்ளே இந்த லூஸ் ஆகிக்கிட்டு வரும் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்துச்சுங்க. லைவ் வீடியோல சொல்றாங்க, அதாவது பழைய குருடி கதவு தொடங்குற மாதிரி திருப்பி பழைய பஞ்சாயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா எப்பயும் போல சொல்லுவாங்களே அதே தான், சாதனா வீட்டில் கக்கூச்சி கிடையாது, அவங்க வைக்க போறல போறாங்க, நான் கேஸ் கொடுக்க போறேன், மோடியா கிட்ட கேஸ் கொடுக்க போறேன், மோடியெல்லாம் அது கக்கூசில் கட்டுறாங்களா, அது கட்ட வேண்டியது அதை கூட கட்ட கூட லைக் கிடையாது சொல்லிட்டு கேவலமாக பேசுறாங்க. அதாவது என்ன சொல்றது, அதாவது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சன் ஸ்பா பியூட்டி சென்டர் எல்லாம் வச்சிருக்காங்க ஓகேங்களா, அதுவும் வீடியோல கட்டுக்கட்ட பணம் வேற கட்டுறாங்க. ஏன் இவங்களே வந்து ஒரு பெரும்பான்மையாக கக்கூச்சி ஒன்று கட்டி கொடுக்க வேண்டியது தானே, அதுக்கப்புறம் எதாவது பேச வேண்டியது தானே, எல்லாம் பேச்சு தான் ஒன்றும் கிடையாது. ஸோ இது சம்மந்தமாக பீலமேடு குப்பசாமி அதாவது திருச்சி சாதனோட தீவிரமாக ரசிகர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க என்ன தான் எளிமையான குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டியாக இருக்காங்க ஓகேங்களா, சொந்த வீட்டில் இருக்காங்க, ஆனால் ஒன்றை போல ஊருக்கு பயந்து போலீஸ் கேஸுக்கு பயந்துட்டு வீடெல்லாம் மாட்டல பார்த்தியா, அங்கே இருக்காங்கப்பா திருச்சி சாதனா சொல்லி டில்லாக சொல்கிறாப்புல. இதில் ஒரு பெருமை பித்தலான ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா சிங்கப்பூர் பிளேட்லேயே கக்குச்சி போனாங்களாம், நல்லா வேலை அந்த பிளேட்டில் நாத்தம் தாங்க முடியாமல் ஃப்ளைட்டு ஓடுறவன் கடலுக்குள்ளே செலுத்தாமல் விட்டான் பாருங்க விமானத்தை, பரவாயில்ல அவனோட திறமையெல்லாம் பாராட்டினாங்க. ஏன்னா இந்த ஆயா சிங்கப்பூருக்கு போனாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் எந்த ஃப்ளைட்டில் போனாங்கன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. அதாவது ஃப்ளைட்லேயே சிங்கப்பூருக்கு இண்டிகோ இருக்குது, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் போனால் டைரெக்டாக சிங்கப்பூருக்கு போகாதுங்க, ஸ்ரீலங்கா போயிட்டு தான் அங்கேருந்து சிங்கப்பூருக்கு போவோம். ஸோ போகிற வழியில் அந்த ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக சரக்கு கொடுப்பாங்க, சைடிஷ் கொடுப்பாங்க, சிக்கன் தொக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆயா அந்த பிளேட்டில் கக்குச்சி போயிருந்தாங்கன்னா 100% நாறு தாங்க இருந்திருக்கும் பிளேட்டு. என்னதான் இந்த ஆயா பிளைட்ல ககுச்சு போய்கிட்டு சாங்கி ஏர்போர்ட்ல இறங்கி லிட்டில் இந்தியா பூன்லி மெரினா பே கேளங் கேளங் அப்படின்னு கண்ட மேனைக்கு சுத்திக்கிட்டு தான் ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு என்னதான் பீத்திக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, டிக்டாக்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு டான்ஸிங் குயின் அது யாருன்னா திருச்சி சாதனாங்க. அப்படி நான் சொல்லலாங்க, திருச்சி சாதனாவோட தீவிரமான ரசிகன் ஊத்தவாயன் கணேசன் சொல்றாப்புல. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு ஒன்று சேர்க்க வந்துட்டேன், அது என்னன்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து அவங்களோட ரசிகர்கள்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களாம், ஒரே டார்ச்சராக இருக்கும், அதனால பிரச்சனைலாம் வந்துருச்சு, அதனால் அவங்க வந்து வீட்டை வந்து காலி பண்ணுறாங்களாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், அது மாதிரி ரசிகர் இறச்சி இருந்தாலும் சரி ஒரு முட்டை போண்டால இருக்கிற முட்டையை தூக்கி போட்டு உள்ள ஆட்டம் அமைச்சு கொடுங்க, அதை சாப்பிட்டு வாய் வெடிக்கட்டும். கொஞ்சம் நினச்சி பாருங்களே, ஆயில் ஆட்டம் வச்சு டம்புக்கு வந்து வெடிக்க தான், எப்பா அதை நினச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல் புத்தி சுய புத்தி கிடையாது, ஆணவத்தில் ஆடவங்களாம் அழிஞ்சு தான் போவாங்க. இதை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரியல, வீடியோ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது ஆயுஷம் முழுக்க லைவ் பண்ணி லவ் பண்ணி கமெண்டில் திட்டுறவங்களாம் பதிலுக்கு கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பொம்பளையோட வாழ்க்கை. ஸோ அதனால தான் இந்த முத்திரை முஞ்சி எல்லாருமே இப்போ செல்லமாக தாய் கழுவி தாய் கழுவினு கூப்பிட்டு வராங்க. உதாரணத்துக்கு நீங்களே இந்த போட்டோஸ்லாம் பாருங்களேன், இதில் யார் கெட்டா கியூட்டா இருக்காங்க, மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறதுக்கு இத்து போன காமெடி பீஸ் போல இருந்துகிட்டு பேரை பாருங்க ரவுடி பேபி. அதாவது இந்த பொம்பளைக்கு அதிகபட்ச ஆயுதமே பேட் வாய்ஸ் பேசுறது தாங்க, அதாவது அசிங்கமான வார்த்தை பேசுறது தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது, ஏன்னா அந்த அளவுக்கு இதயம் பலவீனமான பொம்பளையா இருக்கா, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லைங்க. கருணா இஸ் பூமரங் சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ அவங்க மட்டும் ரிவெஞ்ச் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா தரமாக வச்சு செய்யறதுக்கு ரெடியாக ஆகிட்டு வராங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கை இந்த யூதுப்பில் மிகப்பெரிய திண்டாட்டம் தாங்க. அதேமாதிரி நம்ம காவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோவில் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகேங்களா. அண்ட் தென் சி யூ தட் டைம், பை பை.